உறவுகளே, கடந்த காலங்களில் இந்த ஜக்ட ஜியோங்கிற அந்த அமைப்பு அது இந்த சம்பளம் வந்து அதிகமாகவே கொடுக்கணும்னு சொல்லி என்னமோ போராட்டினதான் எல்லாரும் அறிவிங்க, அது எல்லாரும் அறிஞ்சிருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா எல்லா கலெக்டர் அலுவலகத்துக்கு முன்பு போராட்டம் பண்ணுவாங்க, அது எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இனி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெள்ளை அறிக்க விட்டாச்சு, இனி என்ன பண்ணுவாங்களாம், அதாவது வரிங்க ஒரு நாட்டோட வரியை வந்து பொதுமக்கள் என்ன கருத்து சொல்கிறாங்கன்னா, நாட்டோட வரியை வந்து எல்லாத்துக்கும் சமமாக பங்கிட்டு கொடுக்கணும் ஏழை எளிய மக்களுக்கு. இங்கே என்னென்னா அரசு ஊழியர்களுக்கு எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துட்டா, எடப்பாடியார் சொல்லியிருந்தார் போன தடவை, எல்லாத்தையும் அவங்களுக்கே கொடுத்துட்டா, அப்புறம் ரோடு எப்படி போடுறது, அப்புறம் எப்படி பொதுமக்களுக்கு ஏழைபாளிகளுக்கு வீடு கட்டி கொடுக்கறது, அப்புறம் இந்த மாடு பாருங்கள் பம்போல் கத்துது, இதுக்கெல்லாம் விவசாயிகளுக்கு ஏதாவது என்ன சலுகை கொடுக்கறது, இப்படி ஏதாவது எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் எங்கள் வாயிலே போட்டுருங்கன்னா, மற்றவங்க வாயில் எதை போடுறது, இதை தான் பொதுமக்கள் கேட்குறாங்க, நான் கேட்கல. எல்லாத்தையும் வரின்னா என்ன, மக்களுக்கு நலத்திட்டங்களுக்கு தானே வரி. முருகர் வேறு ஒரு பக்கம் கத்துறாரு. அப்போ உறவுகளே, ஏ இரு வரேன். அப்புறம் உறவுகளே, இப்படியே எல்லாத்துக்கும் அள்ளி அள்ளி ஒரே பக்கமே கூட்டி கூட்டி கொடுத்தலாம். பத்தாவதுக்கு எம்எல்ஏக்களுக்கு சம்பளம் வேறு அதிகமாக ஏற்றிட்டாவே, இப்படியே கொடுத்துட்டேன்னா கடைநிலை ஊழியர்களுக்கு சம்பளம் ஏற்றுறாங்களான்னா அது கிடையாது, இருக்கிறவங்களுக்கே ஏற்றிட்டே போனீங்கன்னா. இன்றைக்கும் அரசு அலுவலகங்களில் 8000-10000த்துக்கெல்லாம் வேலை செய்கிற ஆளுகள் இருக்காங்கங்கிறாங்க. பாவம் அவங்களுக்கு கொஞ்சம் கூட்டி கொடுங்க, அவங்க குடும்பம் பிழைக்கிட்டு. அதெல்லாம் இல்லை, 100,000 சம்பளம் தான் பத்தாது, எங்களுக்கு இன்னும் 10,000 வேணும்னு கேட்டீங்கன்னா எப்படி இது முடியுமா? அரசாங்கமே வெளியிட்டாச்சு வெள்ளை அறிக்கை, இவ்வளோதான் ஐயா இருக்குதுன்னு என்ன பண்ணுவாங்க நீ? அதனால் தயவுசெய்து எல்லா மக்களுக்கும், எல்லா மக்களும் பயன்பெறணும்னு கொஞ்சம் இருக்கிறவங்க கொஞ்சம் விட்டு கொடுங்க. நவருங்க ஐயா மோடி அவர்கள் சொன்னார், மானியம் இலவச மானியம் சிலிண்டருக்கு வாங்குறவங்கெல்லாம் விட்டு கொடுங்கன்னு சொன்ன உடனே எத்தனை கோடி பேர் விட்டு கொடுத்தாங்க. அவர்கள் மனிதர்கள், அவர்கள் இரக்கமுள்ளவர்கள். அதே போல் நீங்களும் எல்லோருமே இரக்கமுள்ளவர்களாக மாற வேண்டும் என்பது பொதுமக்களுடைய கருத்தாக இருக்கிறது, என்னுடைய கருத்து இல்லை. நன்றி உறவுகளே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமசிவாயம்.